வணக்கம் நேயர்களே, இது விவசாயம் மற்றும் தண்ணீர் மாசுபாடு பற்றி பேசும் மாசு மாற்றும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் நேற்றைய தொகுப்பில் கடலோர பகுதியில் உள்ள விவசாயிகள் எவ்வாறு உப்பு நிறைந்த பகுதிகளில் விவசாயம் செய்கிறார்கள், அதில் மழைநீரை பயன்படுத்தி என்ன வகையான நெல் ரக பயிர்களை பயிரிட்டு விவசாயம் செய்கிறார்கள் என்று பார்த்தோம். விவசாயம் செய்யக்கூடிய மொத்த நிலத்தில் 60% நிலம் மழையை எதிர்பார்த்துதான் உள்ளது. அவ்வாறு கிடைக்கும் மழைநீரை பயன்படுத்தி இந்த கடலோர விவசாய முறையில் என்ன விதமான உரத்தை பயன்படுத்தி பூச்சிகளையும் நிலத்தில் உள்ள உப்பையும் நீக்கி விவசாயம் செய்கிறார்கள் என்று பார்ப்போம். அதாவது நாங்கள் வந்து மழை நீர் கிடைக்கல, அப்புறம் வந்து கலர் நிலமா போயிடுது, அப்புறம் வந்து உங்களுக்கு வெள்ளம் ஒரே இது பண்ணி பேரிடர் வந்து ஒரே வெள்ளம் ஏற்பட்டு அதனால அழிவானோம். ஏன்னா இங்கே வந்து ஒரு பெரிய உயர்வான மண், அதாவது கரிசல் மண்ணோ அல்லது வந்து ஒரு நல்ல மண் கிடையாது. ஏன்னா இங்கே வந்து கடல் சார்ந்த இடம் அது. அந்த கடல் நீர் வந்து பெரும்பகுதி இப்போ சாதாரணமாகவே மாதம் 2 முறை அந்த தண்ணி வந்து இங்கே உள்ளுக்கு ஏறும் ஆற்று வழியாக. ஏன்னா அமாவாசைக்கு ஒரு வெள்ளம், பௌர்ணமிக்கு ஒரு வெள்ளம், 2 வகையாக ஏறும். அதற்கு பிறகு வந்து இப்போ இயற்கை பேரிடர் காலங்களில் புயல் சுனாமி இது மாதிரி வரும்பொழுதோ அந்த உப்பு நீர் வந்து ஊருக்குள்ளே வந்துடும். அது மாதிரி பாதிக்கப்படுற போது அதற்கு நேரடி நாங்கள் வந்து இப்போ மறுபடியும் அதில் விவசாயம் பண்ணால் நிச்சயமாக அதில் நாங்கள் செய்ய முடியாது. அப்படி செய்யும்போது அதுக்கு பெரும்பகுதி அடியில் வந்து ஜிப்சத்தை போட்டால் ஓரளவு அந்த உப்பை முடிக்கிற தன்மை இருக்குது. அதுக்கு ஏன்னா அந்த ரசாயன கலவை அந்த இது கழிவுனால அது அந்த உப்பு ஓரளவு அந்த அடி உரம் அடியில் போட்டோம்னு சொன்னால் அது ஓரளவு அந்த உப்பு இதாகும். அது இல்லைன்னு சொன்னால் இப்போ மழை பார்த்த நேரம் வந்து வானம் பார்த்த பூமியாக, அதாவது மழையை நம்பி நாங்கள் சாவடி பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து காய்ச்சல் கொடுத்ததுன்னா பயிர் வந்து எரிஞ்சு போயிடும். அப்படியே எரி அதை ஒன்றும் நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து ரசாயன உரமோ இல்லை எதுவுமே எந்த மாற்றம் கிடையாது. அதனால் மழை எங்களுக்கு ஒரு லெவலாக பேஞ்சதுன்னா நல்லாயிருக்கும், கூடுதலாக பெஞ்சதுன்னா அழுகி போகும், இல்லை குறைச்சலாக பெஞ்சதுன்னா காஞ்சி அது எரிஞ்சு இது மாதிரி போகும். இன்று உள்ள காலங்களில் சாதாரண நிலங்களில் செயற்கை உரத்தால் படியும் உப்புத்தன்மையை சரி செய்து மகசூல் எடுப்பதே பெரிய வேலையாக இருக்கும். இந்த நிலையில் இயற்கையாகவே உப்பு நிறைந்த நிலத்தில் செயற்கை உரத்தையும் பயன்படுத்தி எவ்வாறு மகசூல் எடுக்கிறார்கள், அந்த நிலத்தை எவ்வாறு விவசாயத்திற்கு ஏற்றாற்போல் தயார்படுத்துகிறார்கள் வாங்க பார்க்கலாம். அந்த உப்பை நாங்கள் மாற்றுறதுக்கு வந்து பெரும்பகுதி தண்ணி மழை நீர் வந்து எங்களுக்கு போதுமானதாக கிடச்சி அந்த நீரை தேக்கணும்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த உப்பு வந்து நகரக்கூடியது. ஏன்னா அது அப்படியே இருக்காது, அது நம்ம ஒரு இடத்துல இருக்காது. ஏன்னா அந்த ஊர்னியெல்லாம் இறங்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நவந்து போயிடும், அந்த கசுவெல்லாம் இறங்கி போயிடும். அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அறுதலாக மழை பெஞ்சதுன்னு சொன்னால் அது பாதிக்க தான் செய்யும். அப்படி செய்யும்போது அதுக்குன்னு தனியாக இப்போ நாங்கள் இந்த விடுறது பெரும்பகுதி ஜிப்சம் தான் நாங்கள் போடுவோம். வேற அந்த கிளாரு இந்த உப்பு எடுக்கிறதுக்காக கிளார் நிலம்னு சொல்கிறது அந்த கலர் நிலம், அதாவது கலர் நிலம் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் உப்பு இது எடுக்கிறதுக்கு ஜிப்சத்தை பயன்படுத்தி தண்ணியை வந்து தேக்கி அந்த தண்ணியை வயலில் வச்சுருக்கிறது மூலமாக அது அதுதான் அந்த காலத்துலேயே சொல்லியிருக்காங்க. வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர அரசு உயரும்னு அந்த காலத்துலேயே அவ்வியார் சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த அடிப்படையிலாக வந்து எங்களுக்கு மூதாதையர்கள் சொன்ன அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து நல்லா வயலை வந்து சுத்தமாகவும் சமமாகவும் நல்ல ஒரு அந்த வரப்புன்னு சொல்லக்கூடியதெல்லாம் நல்லா கொஞ்சம் கனமாக இது பண்ணி உயரமாக கட்டி நீரை தேக்கினா தான் நாங்கள் வந்து கொஞ்சம் அந்த கசுவிலேருந்து தப்பிக்க முடியும், அந்த உப்புலேருந்து தப்பிக்க முடியும். இல்லைன்னா அந்த உப்பு நம்மளை, அதாவது 2 பேருக்கும் போட்டி மாதிரி தான் அது. நம்ம சரியான பராமரிப்பில் இல்லை, கவனக்குறைவெல்லாம் விவசாயம் அலட்சியமெல்லாம் பண்ண முடியாது. இப்போ இந்த ஆண்டை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் நல்ல மழை பெய்கிற காலம். இப்போ நமக்கு வந்து அக்டோபர் நவம்பர் வந்து மழை காலம், அந்த அக்டோபர்லேயும் நவம்பர் முதல்லையும் மழை பெய்யாமல் போயிடுச்சு. அந்த அதுக்கு பிறகு இப்போ தான் உங்களுக்கு வந்து நவம்பருக்கு பெய்யுது, பின்னாடியும் இப்போ தான் கடைசியாக பெஞ்சதுனால உங்களுக்கு இந்த வருஷத்தை பொறுத்தவரையில் பயிர்கள் வந்து அதில் ஒரு பெரிய தெளிவாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ காய்ச்சலில் எரிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு வந்து இப்போ பெஞ்ச மழை வந்து இங்கே கூடுதலான மழை. ஏன்னா எல்லாமே தண்ணியில் மூழ்கிட்டு அப்படி மூழ்கிற போது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் தங்கிட்டு தண்ணிக்குள்ளே. அப்படி தங்கும்போது இந்த பயிர் வந்து என்னன்னு கேட்டால் அது அந்த வெள்ளத்தை தாங்குகிற சக்தி இதுக்கு கிடையாது. இது வந்து வெள்ளத்தில் மூழ்கி அழிவு போனது தான். அதனால் உங்களுக்கு வந்து எங்களுக்கு மழை எந்த அளவுக்கு பெய்யுதோ கூடுதலாக பெஞ்சுதுனா நாங்கள் ஓரளவு தண்ணியை வச்சு அந்த நிலத்தை நாங்கள் பண்படுத்தி உரிய மகசூல் அடைய முடியும். அது மழை குறைவாக போச்சுன்னு சொன்னால் நாங்கள் அந்த மகசூல் அடைய முடியாது. அது மாதிரி எங்களுக்கு நிச்சயமாக பாதிப்பு தான் வரும். ஏனென்றால் இங்கே வந்து பாசன நீர் கிடையாது. ஏன்னா காவிரியினுடைய கடமடையாக இருந்தாலும் அது ஆற்று வழியாக தண்ணி போகும், ஆனால் இங்கே வந்து வர்றது புரியல. இது மானாவரி தான். பொதுவாகவே நிலத்தில் படியும் உப்பை நீக்காவிட்டால் மண்ணின் காற்றோட்டம், நுண்ணுயிர் பெருக்கம், நீர் உள்ளே செல்லும் அளவும் குறைந்து நிலத்தில் சாகுபடி செய்யும் பயிர்களின் வேர் அழுகி பலவிதமான நோய்கள் ஏற்படும். அந்த வகையில் எவ்வாறு இயற்கை உப்பும் செயற்கை உப்பும் சேர்ந்த நிலத்தை விவசாயத்திற்கு தயார்படுத்தலாம் என்று கூறியிருந்தார் விவசாயி திரு சுப்பிரமணியன் அவர்கள். சரி நேயர்களே, அடுத்த எபிசோட்ல செயற்கை உரங்களை பயன்படுத்துறதுனால விளை நிலம், நீர், அது மட்டும் இல்லாமல் பயிர்கள் எப்படிலாம் மாசுபடுது, என்னென்ன நோய்கள் ஏற்படுது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.